தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நாளை திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அங்கு முதல்வர் ஸ்டாலின் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். ஜெயலலிதாவின் 6வது நினைவு நாள் வருகிற 5ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள நினைவிடத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்த உள்ளார். குஜராத்தில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு உள்ளனர். அப்போது புயல் நிவாரண முகாம் ஒன்றில் இந்திய ரிசர்வ் பட்டாலியனை சேர்ந்த துணை ராணுவ வீரர்களில் ஒருவர் சக வீரர்கள் மீது நேற்றிரவு திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினார். இந்த சம்பவத்தில் 2 வீரர்கள் உயிரிழந்துள்ளனர், 2 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். மத்திய பாதுகாப்புத்துறையின் கீழ் இயங்கும் கப்பல் தயாரிப்பு நிறுவனமான GRSE இந்திய கடற்படைக்காக 3வது மிகப்பெரிய ஆய்வுக் கப்பலை வடிவமைத்து சாதனை படைத்துள்ளது. இதன் ஆய்வுக் கப்பல் பணியை தெற்கு பிராந்திய இந்திய கடற்படையைச் சேர்ந்த மனைவியர் நல சங்க தலைவர் மதுமதி ஹம்பிஹோலி தொடங்கி வைத்தார். இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா தீவில் உள்ள சியாங்ஜூர் நகரில் கடந்த திங்கட்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவான இந்த நிலநடுக்கத்தினால் வீடுகள், அலுவலகங்கள், கடைகள் உள்ளிட்ட பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 318 அதிகரித்துள்ளது. நாசாவின் ஓரியன் விண்கலம் ராக்கெட் மூலம் நிலவுக்கு வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இந்த நிலையில் ஓரியன் விண்கலம் வெற்றிகரமாக நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் ஓரியன் விண்கலம் நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழையும் வீடியோவையும் நாசா வெளியிட்டுள்ளது.